இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
நீனும் அவரே, என் பலனும் அவரே, என் பலவீனத்திலும் அவரே, என் நோக்கமும் அவரே, என் ஏக்கமும் அவரே, என் நோக்கமும் அவரே, என் ஏக்கமும் பாவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்திடுவேன், என் ஆண்டவரே சுவை பாடிடுவேன், சேனைகளின் தேவனை சேவிப்பின்னாளெல்லாம், சேனைகளின் தேவனை அம்மா, நம்ம தாத்தாவை கண்டாலே எனக்கு பிடிக்கல. அடிக்கடி சாப்பிட்டாயா, குளித்தாயா, பைபிள் படித்தாயா, வீட்டு பாடம் செய்தாயா என்று கூறுகிறார். அம்மா இதை கேட்டுக்கொண்டே, அது சரி, இந்த சாப்பாட்டை தாத்தாவுக்கு கொண்டு போய் வைத்துவிட்டு இந்த தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்டு வா என கட்டளையிட்டார்கள். என்னம்மா, இப்பதான் எனக்கு தாத்தாவை பிடிக்காது என்றேனே, நீங்கதான் இதையெல்லாம் கொண்டு போய் கொடுங்கள் என்கிறீர்கள். ஏண்டா, தாத்தா உனக்கு நல்லதுதானே சொல்லுகிறார். உனக்கு புத்தி சொல்வதாலே தாத்தாவை பிடிக்கவில்லை என்கிறாய். ஆமா, தாத்தாவை பாருங்க. பல்லெல்லாம் விழுந்த தாத்தாவை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கிறது. அவர் நடக்கும் போது சாய்ந்து சாய்ந்து இப்படி நடக்கிறார் என நடந்து காட்டி தாத்தாவை எங்காவது விடுதியில் சேர்த்து விடுவோம் என்றான். இதை கேட்ட பையனின் அப்பா, மகனே, தாத்தாவை விடுதியில் சேர்க்கும் முன்னே நாம் எல்லோரும் டெல்லி பாம்பே எல்லாம் பார்த்துவிட்டு வந்துவிடுவோம் என்றார். இதை கேட்டதும் பையனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே டெல்லிக்கு உல்லாச பிரயாணம் செல்ல ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தான். டெல்லிக்கு போக 2 நாட்கள் இருக்கும் போது தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. உடனே அம்மா தன் மகனை பார்த்து, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு சுகமான பின் அடுத்த மாதம் செல்வோம் என்றார்கள். பையன் உடனே, எதற்கு அப்பா தாத்தாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு பக்கத்து வீட்டு சித்தியிடம் கூறிவிட்டு போவோம் என்றான். மகனே, தாத்தா நம்முடன் வராவிட்டால் நாம் இலவசமாய் ரயிலில் போக முடியாது. நாம் ஒவ்வொருவருக்கும் ரயில் டிக்கெட் செலவுக்கே 1000 கணக்கில் பணம் வேண்டும். எப்படி போக முடியும் என்றார். ஏனப்பா, தாத்தா வந்தால் மட்டும் ரயில் இலவசம் என கேட்டான். நீ தாத்தாவின் மகிமை தெரியாது, தாத்தாவை அலட்சியப்படுத்துகிறாய். தாத்தா தன் வாலிப பிராயத்தில் தேசிய படையில் சேர்ந்து அதிகமான தீர செயல்களை செய்தார். அதனால் அவர் கால் அடிபட்டு சற்று நொண்டி நொண்டி நடக்கிறார். அவருக்கு குடும்ப பாஸ் அரசாங்கத்திலிருந்து கொடுத்துள்ளார்கள். ஆகவே தாத்தா நம்முடன் வந்தால் நாம் இந்தியாவில் ரயிலில் எங்கும் இலவசமாய் போகலாம். மேலும் செலவுக்கு அவர் பென்ஷன் படத்தில் எடுத்து கொடுப்பார் என அப்பா சொல்லி வரும்போதே பேரன் தன் தாத்தாவின் மேன்மையை உணரலானான். தாத்தாவிடம் ஓடி சென்று, தாத்தா, உங்களை நான் மிகவும் ஏளனமாக எண்ணிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கிய மெடல்களையும் பரிசு பொருட்களையும் அப்பா பெட்டியை திறந்து காட்டினார். இவைகளை அறியாதபடி அநேக தாத்தாக்களை கேலி செய்து வந்தது தவறு என நான் உணர்கிறேன் என கூறி மனஸ்தாபப்பட்டான். தாத்தா பேரனை பார்த்து, பயப்படாதே, அடுத்த வாரம் டெல்லிக்கு உன்னை கூட்டி செல்கிறேன் என கூறினார். நீங்கள் எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டும் என கூறி தாத்தாவின் கையில் முத்தமிட்டு ஓடிவிட்டான். நேர்களே, தன் நலனுக்காக சிலரை நேசிப்பது சிறு பிள்ளைத்தனமே. தாத்தாவினால் நமக்கு உதவி என்று தெரிந்ததும் நேசித்த அந்த சிறுவனின் சிறு பிள்ளைத்தனம்தான் அந்த அப்பாவுக்கும். ஆனால் நாம் தன்னலம் பாராட்டாமல் பிறர் நலம் காக்க வேண்டும். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.
இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். நிரந்தரமானவரே
வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இந்த ஒளிபரப்பை குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்பும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15:4. ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து ஒன்று காணாமற் போனால் காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ என்று வாசிக்கிறோம். ஆம், லூக்கா 15:15 இயேசு கிறிஸ்து 3 உவமைகளை கூறியிருக்கிறார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, கெட்ட குமாரன் என்று 3 உவமைகளை நாம் வாசிக்க முடியும். ஆம், எல்லாமே காணாமல் போனவைகளை தேடி கண்டுபிடிப்பதை குறித்த ஒரு செய்தி நமக்கு இங்கு இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆம் அன்பு நேயர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அநேக காரியங்களை தொலைத்திருப்பீர்கள். அப்படி காணவில்லை என்று நீங்கள் தேடி அது கிடைத்த பொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்களேன். இது கிடைக்கவில்லை, காணவில்லை என்று நாம் முடிவெடுத்து பின்பு நமக்கு அது கிடைத்தது என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனையை சாதித்ததை போன்று ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். பெரிய ஒரு வெற்றி கிடைத்ததை போன்று நாம் உணருவோம். ஆம், காணாமல் போனது என்று சொன்ன உடனே சரி போய்விடட்டும் என்று சொல்லி நாம் விட்டுவிடுவது கிடையாது. மாறாக அதை எப்படியாகிலும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக வேளையில் முயற்சி செய்வோம், தேடுவோம். கனடா நாட்டு பத்திரிகை ஒன்று காணாமல் போன குழந்தை ஒன்றை குறித்து விரிவான கட்டுரை ஒன்று வெளியிட்டிருந்தது. கோதுமை அறுவடை காலம் அது. சிறுமி ஒருத்தி வீட்டிற்கு அருகே இருந்த கோதுமை வயல் ஓரமாக விளையாடிக் கொண்டிருந்தாள். மாலை நேரம் கடந்து இருள் சூழ்ந்தது. சிறுமி இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. பெற்றோர் திகிலடைந்தனர். உயரமான கோதுமை கதிர்கள் வழியே சிறுமியை தேடினர், காணவில்லை. இன்னும் பலர் இணைந்து தேடினார்கள், பலனில்லை. சிறுமியை கண்டுபிடிக்க இயலவில்லை. கடைசியாக முதியவர் ஒருவரின் ஆலோசனைப்படி ஒவ்வொருவரும் கரம் கோர்த்து வயலின் குறுக்கே நீண்ட அணியாக ஒன்று திரண்டு ஒருமித்து தேடினார்கள். விரைவில் சிறுமியை கண்டுபிடித்தார்கள். ஆனால் சிறுமி அதற்குள் மரித்துவிட்டிருந்தாள். நீண்ட தாமதம் சிறுமியின் மரணத்திற்கு காரணமாய் இருந்தது. ஆம் அன்பு நேயர்களே, நாம் தேடும் பொழுது கிடைக்கவில்லை என்று சொன்னால் சோகம், கிடைத்துவிட்டது என்று சொன்னால் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து கூறிய உவமையும் அப்படித்தான். 100 ஆடுகள் இருந்தது அந்த மனிதனுக்கு. 99 ஆடுகளை பத்திரமாக அடைத்து வைத்துவிட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும்படியாக அந்த மேய்ப்பனானவர் புறப்பட்டு சென்றார். ஆம், அந்த ஆடு கிடைக்குமளவும் அவர் தேடினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது கிடைக்கும் அளவும், அதை கண்டுபிடிக்கக்கூடிய சமயம் வரைக்குமாக அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடினார். அப்படித்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும். நாம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தாலும் நாம் மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் வரவேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு அவர் நம்மை தேடி கண்டுபிடிக்கிறார். ஆனால் நேயர்களே, நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய மந்தைக்குள்ளாக வந்த பிறகு மீண்டும் மீண்டும் நாம் மந்தையை விட்டு வெளியே போய்விடுகிறோம். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களின் மீறுதல்களை அவர் மன்னித்த பொழுதும் மீண்டும் மீண்டுமாக அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். காரணம் அது இலவசமாக வந்தது என்பதினாலா? இருக்கலாம் அன்பர்களே.
தேவனுடைய மன்னிப்பு நமக்கு இலவசமாக இருக்கிறது என்று எண்ணி நாம் உதாசீனப்படுத்தினோம் என்று சொன்னால் முடிவு பரிதாபம். மாறாக தேவன் நம்மை தேடும் பொழுது, நம்மை கண்டுபிடிக்கும் பொழுது, நாம் அவருடைய பாதுகாப்பான கரத்திற்குள் இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உலகத்தின் ஆபத்துகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆம், அந்த ஆடு எங்கு இருந்தது என்று தெரியுமா? முட்செடிகளுக்குள்ளாக அகப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை. நாமும் அப்படித்தான் பாவத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை வெளியே எடுத்துவிட வேண்டும், பாவத்தில் இருந்து நமக்கு மீட்பை கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை தேடி வருகிறார். நம்முடைய இருதயத்தின் வாசற் கதவை அவர் தட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் திறக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? அவருடைய பங்கை அவர் அங்கு செய்கிறார், நம்மை தேடி கண்டுபிடிக்கிறார். ஆனால் நாம் கதவை திறக்காமல் இருக்கும் பொழுது அவர் திரும்ப சென்று விடுவார். அன்பர்களே, நாம் தொலைந்தவர்களாகத்தான் இருப்போம். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது, அவருடைய மந்தைக்கு நம்மை அழைத்து செல்லும் பொழுது, நாம் மீண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்காதபடிக்கு, கீழ்ப்படியாமல் போகாதபடிக்கு இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து நாம் இருக்கும் பொழுது நாம் பத்திரமாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் அநேகர் காணாமற் போனவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். அன்பர்களே, அவர் நம் மூலமாக அநேகர் அவருடைய மந்தையில் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் தேவனுடைய செய்தியை எடுத்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேகருக்கு நாம் விடுதலையை கொடுக்கிறவர்களாக, கருவிகளாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் நாம் அவருடைய கருவிகளாக இருக்கும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம், அநேகருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் தேவனை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி தேவனுடைய மந்தைக்குள்ளாக இருக்கிறோமோ அப்படியாக மற்றவர்களும் தேவனுடைய மந்தைக்குள்ளாக வரும்படியாக நாம் கிரியை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நாமும் மந்தை விட்டு வெளியே போகாதபடிக்கு எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும். அன்பு நேயர்களே, ஆண்டவர் நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நல்ல மேய்ப்பனைப் போல காணாமல் போன ஆத்துமாக்களை ஆத்தும பாரத்துடன் நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மந்தைக்குள்ளாக கொண்டு வருவோம். நாமும் மந்தைக்குள்ளாக இருப்போம். கர்த்தர்தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவர் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தரலும், பலவீனங்களை எடுத்து போடும், எங்களை பலப்படுத்தியறலும். தகப்பனே, நாங்கள் உம்முடைய மந்தைக்குள்ளாக இருக்க நீர் கிருபை செய்தரலும். ஆண்டவரே, ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் இரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் கருவிகளாய் இருந்து அநேகர் உம்முடைய மந்தைக்குள் வருவதற்கு ஆண்டவரே நாங்கள் அந்த ஊழியத்தை செய்ய எங்களை பலப்படுத்தியறலும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சேவிப்பின் நாளெல்லாம்
இஸ்ரவேலின் தேவனை சேவிப்பினாள். தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.